தோசை மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கறி தோசை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தோசை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த தோசைக்கல்லில் முதல்ல நம்ம ஒரு தோசை மாவு ஊற்றிட்டு, தோசை மாதிரி நம்ம ஊற்றிட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கோழிக்கறியோ இல்லை மட்டன் கறியோ அந்த இறைச்சி ஒண்டி அதுக்கு மேலே நம்ம போட்டுட்டு, அப்புறம் லைட்டாக எடுக்கிறப்ப கொஞ்சோண்டு கறி ஊற்றிட்டு எடுக்கிறது தான் கறி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டில் கோழிக்கறி வச்சுருந்தீங்கன்னா அந்த கோழிக்கறியில் கூட லெஃப்ட் ஓவர் கோழிக்கறியெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கறி தோசை அதில் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட்னா இந்த மாதிரி டின்ல உள்ள கோழிக்கறி எடுத்து தான் இன்றைக்கி நான் இந்த கறி தோசை செய்ய போகிறேன். ஸோ இந்த 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 கேனில் உள்ள இந்த கோழிக்கறி வந்துட்டு நம்ம முதல்ல லைட்டாக கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிங்க. இந்த கேனில் உள்ள கோழிக்கறி அதிலே எண்ணெய் இருக்கும் தான் நிறையா. நீங்கள் அதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், கறிக்குள்ள ஸ்பைசஸ் மாதிரி அதில் போட்டுக்கலாம். இந்த பட்டை பூ அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடலை, பிகாஸ் அதெல்லாம் அந்த தோசை மேலே இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா மொதங்கிக்கோங்க. அப்புறமா அந்த கேன்ல உள்ள கோழி இதில் போட்டுக்கலாம். டொமேட்டோ, ஒரு டொமேட்டோ இது, இந்த டொமேட்டோ நல்லா சாஃப்டாக இருக்காங்க. இந்த கேனில் உள்ள இந்த சிக்கன் கறி வந்துட்டு அதோட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இது இந்த மாதிரி தாளிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம டேஸ்ட்க்கு, நம்ம இந்தியன் டேஸ்ட்க்கு அதை கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் அதை நேராகவே ஹீட் பண்ணிவிட்டு அந்த கறியை சூடாக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கறி தோசையாக செஞ்சுக்கலாம் தான். ஸோ இப்போ இதில் அடுத்து ஒரு 1 tbsp மாதிரி கறி பவுடர், சில்லி பவுடர் இது, கறி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் அந்த சிக்கன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன், பிகாஸ் அப்புறமேல நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஸோ உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கேனில் உள்ள சிக்கன் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த அடுப்பு அடிச்சுட்டு அந்த கறி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஒரு தோசை செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு தோசைக்குள்ள அந்த சிக்கன்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். உள்ளே
உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய பொட்டேட்டோ இருக்கும், நான் ஒரு பொட்டேட்டோ கூட ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உடச்சி உடச்சி விட்ருங்க, முள்ளுலாம் இருந்தால் எடுத்துருங்க. இந்த கோழியில் உள்ள எலும்பு எல்லாம் எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் கூட கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு தோசைக்குள்ள இந்த சிக்கன் இப்போ ரெடியாக இருக்கு. நான் இங்கே ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் ஒரு தோசைக்கு ஒரு முட்டை அந்த மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தோசை தான். ஸோ எனக்கு ஒரு ஹோல் எக் வந்து கூட மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை மூணையும் ஒன்றா போட்டு முதல் பீட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் ஒரு தோசைக்கு. தோசை கல் சூடாயிடுச்சு, இப்போ தோசை மாவு அதில் ஊற்றிக்கலாம். நம்ப எடுத்து வச்சிருந்தேன் இந்த சிக்கன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை நல்லா வேகணும், ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த தோசையை நம்ம ஸ்மால் ஃப்ளேமில் வச்சு ஸ்மால் ஃபயரில் வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கணும். பிகாஸ் அந்த தோசை மாவும் வேகணும், அந்த முட்டையும் வேகணும். இந்த சிக்கன் வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சது, அது ஓகே. ஸோ கீழே உள்ளது ரெண்டு லேயர் மெதுவாக நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம மெதுவாக ஸ்மால் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இந்த தோசை பாதி வந்திருக்கும். ஸோ மேலே நான் கொஞ்சம் இந்த மாதிரி அனியன் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த தோசையை திருப்பி போட போகிறதில்ல. பிகாஸ் அந்த சிக்கன்லாம் ஏற்கனவே வந்தது தான். உங்களுக்கு வேணுமா நீங்கள் திருப்பி கூட ஒரு வாட்டி போட்டுக்கலாம். இப்படியே நம்ம போட்டோமா அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. திருப்பலைன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மல்லியலை இப்போ இந்த தோசை வெந்திருக்கும், இதை எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் நம்ம முதல் செஞ்ச அந்த கறி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஸோ கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த கறி தோசை அதிலும் இந்த இன்ஸ்டன்ட் கேனில் உள்ள சிக்கன் கறி போட்டு இந்த கறி தோசை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.